ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லவ் லீனோ பை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி நிறைய பேர்கள் கேட்டிருந்தாங்க இதில் ஒரு தெளிவான விளக்கை கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வேண்டியப்பலாம் ஃபஸ்ட்டு லவ்லீனுவை பார்த்துருவோம் லவ்லீனு ஒரு மீம் டோக்கன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் இது ரொம்ப அடிமட்டத்தில் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் குரோத் ஆச்சு திரும்ப வந்து ஒரு ஸ்டேபிள் நிலையில் இருந்துச்சு திரும்பவும் கொஞ்சம் ஆச்சு திரும்பவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் ஆயிருக்கு இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒன்று இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு மேம் டோக்கன் ஆனால் இதில் இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க ஒரு வேளை நல்லா கொண்டு போனாங்கன்னா இது நல்லா போகிறதுக்கு தொண்ணூற்றி சதவீதம் வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு டைம் இல்லை டேவுக்கு டே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் இது மூணாவது நாலாவதாக பார்த்தீங்கன்னா மற்றவங்கள போலவே இவங்க வாலெட்டு எக்ஸ்சேஞ்சு அதுக்கடுத்து ஈகாம் சிஸ்டம் பிளாக் செயின்னு அதுக்கடுத்து ஷாப்பு இது போல் வந்து ப்ரொமோட் பண்ணுறது கேமிங்கில் கொண்டு வரது என்எஃப்டில் கொண்டு வரது இப்படி இப்படி பிளாபிலான்னு சொல்லி ஏகப்பட்டதை வந்து விட்டுருக்காங்க இது ஒரு நாலாவது விஷயம் அஞ்சாவது பார்த்திங்கன்னா இவங்களுடைய ட்விட்டர் பேஜ் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சுருக்கோம் அஞ்சு ஆறாவது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுபோல் லிஸ்டிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக குரோத் ஆகும் இது வந்து ஆறாவது ஏழாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக புதுசாக டோக்கன் கொண்டு வருவோம் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது ஒன்று ஏழாவது இது போல் காரணங்களை அடிக்கிட்டே போகலாம் வாங்கிறதுக்கு ஓகேவா இந்த காரணத்தால் மட்டும் குரோத் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மேம் டோக்கன் அது ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சில சமயம் அங்கேருந்து கீழே கூட நின்று இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரீ காயின் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சொன்னாங்க பெரிய லெவலில் கொண்டு போனாங்க பெரிய கம்யூனிட்டின்னு சொன்னாங்க என்னென்னவோ ப்ரொமோட் பண்ணாங்க ஓகே நல்லா தான் போச்சு ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குறைய ஆரம்பித்தது குறைஞ்சிக்கிட்டே வந்ததே தவிர மேலே குரோத் ஆகலை அதே போல் இதுக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலை அதுபோல் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்காக நான் சொல்கிறது முன்னாடி சொன்னது தான் எப்போவுமே அன் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணத்தை பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது சொல்லியிருப்போம் இதுக்காக தான் ஏன்னா ஒரு வேலை நமக்கு லாஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம ஏற்றுற நிலைமையில் இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மூணு இதில் சொல்லியிருக்காங்க அதாவது எம்எக்ஸை சொல்லியிருக்காங்க பேன் கார்ட் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பிட்மார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பை பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க பையங் ஆர்டர் சொல்லும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் ப்ளேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இந்த மூணு இதுலேயும் அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மதிப்புள்ளது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பிட்மார்ட்டில் சொல்லியிருக்காங்க இவ்வளோ மதிப்புள்ளது வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்எக்ஸே சொல்லியிருக்காங்க அது வந்து இவ்வளோ மதிப்புள்ளது சொல்லியிருக்காங்க மூணாவது பெரிய ப்ராஜெக்ட் வர போகுது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க லான்ச் போர்ட் பார்த்திங்கன்னா அப்கமிங்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அது எப்போ வருது அப்படின்றதையும் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கு அவங்க வெப்சைட்டில் வந்து எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க எது எப்பப்போ வரப்போகுது அப்படின்றதையும் இது வந்துச்சுன்னா பெரிய லெவலில் வந்து பம்ப் ஆகும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா முன்னாடியே இருந்த ரேட்டுக்கும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டவுனில் தான் வந்திருக்கு அங்கேருந்து மேலே போனால் வச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒம்பது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு எக்ஸ் அப்படின்றத பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ரொம்ப டாப்பில் இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற டோக்கனை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லவ்யூனு தான் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஒரு போஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க அவங்களோட ட்விட்டர் பேஜில் அங்கே மேலேயும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க பிட்மார்ட் ரிசர்ச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் பிட்மார்ட் ரிசர்ச் பண்ணதில் டாப்பில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு லவ்லியனும் நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஷிபாயினு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிஷூன் இருக்குது பேபி டாஜ் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேரா லூனான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது இருக்கு இதில் கேமிங் ப்ராஜெக்ட்லாம் விட்டு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அமைஞ்சு போச்சு இந்த டோக்கனுக்கெல்லாம் ஓகே இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் ரெண்டு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சிட்டு பை பண்ணுங்கள் இப்போ வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு பெரிய லெவலில் குவான்டிட்டி கிடைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ப்ராஃபிட் ஏறுச்சுன்னா பெரிய லெவலில் நம்ம போட்டுக்கிற குவா நமக்கு இருக்கிற குவான்டிட்டிக்கு பெரிய லெவலில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ரெண்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம போகிற அரசு வந்து உத்தரவாதம் கிடையாது அங்கேருந்து லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாலாவதாக பார்த்திங்கன்னா இது ஒரு மீம் காயின் அது ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு ட்ரெண்டிங்கில் போகும் சில சமயம் வந்து அப்படி நின்றுடும் புதுசாக ஏதாவது ஒன்று வருதுன்னா அங்கேருந்து கூட போய்டும் வேறு ஒன்று கூட போகும் இப்போது உங்கள் அமௌண்டு எந்த காலத்துலேயும் லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட்டுக்கு போனாலும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குது அப்படின்ற மனநிலை இருக்கிறவங்க பை பண்ணலாம் ஆனால் பை பண்ணும்போது ஒரு முறைக்கு பல முறையாக அனலைஸ் பண்ணிவிட்டு யோசித்து பை பண்ணுங்கள் ஓகேவா ஓகே அவரேன் சொல்ல இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதில் பெல்பட்டன் அறுத்தி ஆளுன்ற நோட்டிஃபிகேஷனை என்னமோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அத்தனை நோட்டிஃபை ஆகும் இருந்தால் அள்ளிக்கூட இல்லைகள் மறுத்த சொல்லிக்கூட மீண்டும் மறுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்